மும்பை நடிகைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் சந்தானம். வடிவேலுவோட இந்திரலோகத்துல நான் அழகப்பன் படத்துல நடிச்ச ஸ்ரேயாவை அதுக்கப்புறம் எந்த ஹீரோக்களும் திரும்பியே பார்க்கல. அதே மாதிரி கருணாசோட நடிச்ச நடிகைக்கும் அதுக்கப்புறம் எந்த சான்ஸும் கிடைக்கல. அதே நிலை தான் இப்போ சந்தானத்தோட நடிச்சிருக்கும் நடிகைகளுக்கும் ஏற்பட்டிருக்கு. அதாவது சேது பவர் ஸ்டாரோடு சந்தானம் இணைஞ்ச மூன்று ஹீரோக்கள் ஒருத்தராக நடித்த படம் கண்ணால் அடுத்தின ஆசையா. இந்த படத்தில் நடித்தவங்க தான் விஷாகா சிங். ஏற்கனவே பிடிச்சிருக்குன்ற படத்தில் நடித்த போதும் இந்த படம் தான் அவங்கள ரசிகர்களுக்கு அடையாளம் கட்டுச்சு. அதோட வெற்றி பட நடிகை ஆனதுனால அதுக்கப்புறம் புதிய படங்கள் அவங்கள முற்றுக்கு இடம்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் விஷாகாவுக்கு அதே சேது சந்தானம் நடித்த வாலிபராஜா பட வாய்ப்பு கிடைச்ச நிலையில் விமலோட ஒரு ஊரில் ரெண்டு ராஜான்ற படத்தில் மட்டுமே நடித்தாங்க. ஆனால் சந்தானம் ஹீரோவாக நடித்த வல்லவனுக்கு புல்லுமாயுதம் படத்தில் நடித்த ஆஷ்னா சவேரிக்கு அதுக்கப்புறம் எந்த படமும் புக் ஆகலை. அதனால் சந்தானம் மீண்டும் நாயகனாக நடிக்கும் பட வாய்ப்பை கைப்பற்றிட மும்பையிலேருந்து அப்பப்போ ஃபோன் போட்டு அவருக்கு கொடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். இந்த நிலையில் லட்டு நடிகை விஷாகா சிங்கும் தனக்கே அடுத்த படத்தில் நாயகி வாய்ப்பு தரணும்னு சந்தானத்தை துரத்து தொடங்கியிருக்காங்க. இதனால் நிறுத்தி நிதானமாக யோசித்த சந்தானம் ஒரு நடிகைக்கு சான்ஸ் கொடுத்து இன்னொருத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலன்னா கெட்ட பேர் வரும். அதனால் ரெண்டு பேருக்குமே ஒரே படத்தில் சான்ஸ் கொடுக்க முடிவெடுத்திருக்காராம்.